சீசன் ஃபார் தி சீசன் இந்த குறு நாடகத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் அதில் உள்ள டெக்கரேஷன்ஸும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை வாருங்கள் காணலாம் கிறிஸ்மஸ் ட்ரீயாக ஜெனி ஸ்டார் ஹிபா ஏஞ்சல் ஜெஃபி பெல் ஜெனிஃபர் கேண்டிகன் ஜெனிஃபா கேண்டல் ஏஞ்சல் ஜெபிஷா காடாக மர்சி கிஃப்ட் பிளஸ்ஸி ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள் கண்டு கழியுங்கள் காட்சி ஒன்று ஸ்டார் ஏஞ்சல் ட்ரீ Oh Santa Christmas tree, ah ha ha, oh ho ho. எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா பாடிட்டு இருக்க? சும்மா தானே நின்னுட்டு இருக்க? ஆமா, ஆனா நான் இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த சீசனோட ரீசனை சொல்றேன். அது என்ன சீசன்? மறந்துட்டியா? சரி விடு. ஆமா, நீயே இவ்ளோ சோகமா இருக்க? அதுவா, அந்த ஏஞ்சல் மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது. அவ எனக்கு ஒரு கை உடைஞ்சதுனால என்ன குப்பை தொட்டியில போட்டுருவாங்களாம். அவ தான் ட்ரீல மெயின் அட்ராக்ஷன் சொல்றா. ஹலோ, உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இங்க நான் தான் மெயின் அட்ராக்ஷன். நாங்கெல்லாம் இல்லைன்னா நீ வெறும் பச்சை மரம் தான், ஞாபகம் வச்சுக்க. ஹே ஸ்டார், இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ எதுக்காக என்ன தேடுற? என் தலைமையில வைக்கிற ஹாலோ நீ எங்க தொலைச்ச? அதை சீக்கிரமா எனக்கு கண்டுபிடிச்சுதா? ஓ அதுவா, அது வேக்யூம் கிளீனர்ல போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? போச்சா? ஏய் ஏஞ்சல், எங்க போற? ஹாய் ட்ரீ, எப்படி இருக்க? இது எவ்வளவு சந்தோஷமான நாள்ல. ஹாய் காட், உன்னை யாரு எங்க எல்லாரையும் சந்திக்க அனுப்புனது? நான் ஒரு ஜாலி பர்சன், அதனால எல்லாருக்கிட்டையும் எனக்கு பேச பிடிக்கும். ட்ரீ, நீ ரொம்ப சூப்பரா இருக்கப்பா. தேங்க்யூப்பா, ரொம்ப என்ன எப்ப பாரபரமா பேசிக்கிட்டே இருப்பான். என்ன மாதிரி அழகா இருந்தா தாண்டி ஆண்டி இருக்க முடியும்? உண்மையா சொல்றேன். இரு இருவோம், அதை டேப் போட்டு விட்டுறேன். ட்ரீ, உனக்கு தெரியுமா என்னோட டேப் இன்விசிபிள் டேப், என்னோட பேப்பர், என்னோட ரிப்பன் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட் தான். மால்ல போய் கிறிஸ்மஸ் சீல வாங்கினது எனக்கு எப்பவுமே பெஸ்டா தான் இருக்க பிடிக்கும். ஹலோ ஹலோ, கேட்டீங்களா? இந்த ட்ரீ தனக்கு தானே பாடிட்டு இருக்கு. இந்த ஸ்டார் உடஞ்சி போன ஸ்டார் ஒரே சோகம். ஏஞ்சல் ஹலோ தொலைச்சிருச்சு. இந்த கார்டு எல்லாருக்கிட்டையும் முகம் போடுறதே வேலை. அப்புறம் அந்த கிஃப்ட்டு ஒரே பெருமை தான். அப்புறம் அந்த கேண்டீன் ஒரே சோகப்பாட்டு பாடிட்டு இருக்கு. நீ வழக்கமால ஊருக்கதையை தானே பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் ஊருக்கதை பேசல, மூஞ்சிக்கு நேரம் தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரையும் பத்தி பேசினா அது ஊருக்கதை தானே? நீ ஒன்றும் கவலைப்படாத, யாருக்குமே உன்னை அப்ரிஷியேட் பண்ண தெரியல. நீ நம்ம பேசிட்டே போகலாம். இந்த குடும்பம் ஒவ்வொரு வருஷம் ஒரு புது அட்ராக்ஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நான் தான் புது அட்ராக்ஷன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, இங்க எப்பவுமே நான் தான் மெயின் அட்ராக்ஷன், புரியுதா? எனக்கு தெரியும் பாட்ரி, நீ எவ்வளவு ஸ்பெஷல்னு. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே வா. சரி, உன்னோட ஸ்பெஷல பத்தி கொஞ்சம் சொல்றியா? பரவாயில்ல, நீயே சொல்ல. நீ எப்பவும் பச்சை பசேல்னு இருக்கிற பச்சை நிறம். பச்சை நிறம் செழிப்பையும் வளர்ச்சியும் நித்திய ஜீவனையும் குறிக்கும். நித்திய ஜீவனா? அது எப்படி கிறிஸ்துமஸ்ல? நித்திய ஜீவனை கொடுக்கறதே ஏசப்பா தான். ஏசு சாமி பிறந்த தினம் தான் கிறிஸ்மஸ். சூப்பரா சொன்னப்பா. கேண்டில் கேண்டில், நீ மத்த எல்லாரும் மீட் பண்ணிட்டியா? நானே இப்பதான் வந்திருக்கேன். ஆமால, சரி கேன் இங்க தானே இருந்தா, எங்க போனா? சரி காடையாவது கூப்பிட்டோம். காட்காள், என்னாச்சு ட்ரீ, என்ன கூப்பிட்டியா? இது யாரு? உன்னோட புது ஃப்ரெண்டா? ஹாய், நான் தான் கார். ஹாய், நான் தான் கேண்டில். நான் தான் இங்க இருக்க எல்லாருக்கும் விஷ் பண்றேன். நீ பிரைட்டா அழகா இருக்கப்பா. தேங்க்யூப்பா, உன்னை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார், நீ போய் மற்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, கேண்டில் மீட் பண்ணட்டும். சரிப்பா.
ஏஞ்சல் பெல் ஸ்டார் கேண்டி கேன் எல்லாரும் வாங்கப்பா. என்னப்பா செலிப்ரேஷனுக்கு இன்னும் டைம் ஆகலையே, நானும் பெல்லும் சும்மா பேசிட்டு இருந்தோம். அடடே ஒரு புது அட்ராக்ஷன்னு சொன்னாங்களே, அது இவதான் போல. எனக்கு தெரியும் பெல்லுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு, அது எல்லாரோட கலங்கலப்பா பேசிட்டே இருக்குதானே. அது எனக்கு முக்கியமான வேலைன்னு சொல்ற. ஆனா ஆமாப்பா, நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, எல்லா சர்ச்சிலயும் உன்ன சத்தமா அடிப்பாங்க, எல்லா பெல்ஸும் உனவா ஜிங்கிள் ஆவாங்க. ஐயோ அவ்வளோ அவ வாயும். பெல்லு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிடும். சரி விடுங்களேன். ஆமாப்பா, நான் சந்தோஷத்துல எதை பேசுறேன்னு தெரியாம பேசிடுறேன். இனி அப்படி இருக்க மாட்டேன், நான் கத்தருடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்வேன். ஏய் கேண்டில், இந்த கிஃப்டோட வேலை என்னன்னு சொல்ல. ஹலோ, நாங்கள் வேலையெல்லாம் செய்ய வரல, எல்லாரும் பறவைக்கும் அழகாக தெரிய மட்டும்தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைப்பா கிஃப்ட்டு, நீ தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மற்றும் உயர்ந்த கிஃப்ட்டை நீ தான் குடிக்கிற. அது என்ன மிக சிறந்த உயர்ந்த கிஃப்ட்? அது நமது பிதாவாகிய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது நம்ம ஏசப்பா தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், ஆனால் அதில் இருக்கிற பேப்பரோ அல்லது போவோ முக்கியம் இல்லை, அது அன்புனால நிறைஞ்சிருக்குதா அதுதான் முக்கியம். தேங்க்ஸ்ப்பா கேண்டில். யாராவது கேனு பார்த்தீங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இது யாரு? எனக்கு ஒரு கை உடஞ்சதுனால புது ஸ்டார் வாங்கிட்டாங்களா? ஸ்டார் ஸ்டார், உன்னோட இடத்தை நான் எப்படி பிடிக்க முடியும்? சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி ஏசப்பாவை சந்திக்க வச்சதே நீ தானே. இன்னும் இந்த உலகத்துக்கு ஒளியை குறிக்கிறதும் நீ தான், அது தெரியுமா? தெரியும் தெரியும். அப்போ நீ எதுக்கு? நான் இங்கே இருக்கிறேன், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் அதை நீங்கள் யாராச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும். கேண்டி கேன் இருந்தால் சொல்லியிருப்பான், ஆனால் அவன் எங்கே போனானே தெரில. வாங்க நம்ம எல்லாருமே அவளை தேடுவோம். கேண்டி கேனை காணோம். சார், நான் ரொம்ப செல்ஃபிஷ், என் தலை மேலே இருக்கிற ஹாலோவை நினச்சிட்டு. ஆனால் என் ஃப்ரெண்டு கேண்டியை தேடாமல் விட்டுட்டேன். அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா அவளை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆடு மேய்ப்பர்கள் யூஸ் பண்ணுற தடி தான் அவளை குறிக்கும்னு சொல்லியிருப்பேன். அவள் மேலே உள்ள சிவப்பு கோடுகள் ஏசப்பா நம்மளுக்காக சிந்தின ரத்தம்னு சொல்லியிருப்பேன். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கே போனானே தெரியல. ஹே கேண்டி, இங்கே தான் இருக்கியா? நீ எங்கே போயிருந்த? உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, நான் உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் அது லைட்டாக பெண்டாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்தப்பா ஹலோ. ஹே தேங்க்ஸ்ப்பா கேண்டி. அப்புறம் கேண்டி, உன்னை எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நிஜமாக தான் சொல்கிறியா? என்னால் ரொம்பவே மிஸ் பண்ணாங்களா? அட ஆமாப்பா, புதுசாக கேண்டில் வர வந்திருக்கா, வா போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தெரியாச்சு, யாராவது கேனு பார்த்தீங்களா? நீ இல்லைப்பா. இந்த கேண்டி எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ. ஏ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் யார் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. கேன் நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன்ப்பா. ஏஞ்சல், உன்னோட ஹேலோ கிடச்சிருச்சா? நான் தான் அதை தொலைச்சிட்டேன், சாரி. நீ உடஞ்சி போயிட்டேன், நானும் உன்னை கேலி பண்ணிட்டேன், சாரி. நான் இப்போ ஒன்றையும் சரி பண்ணிடுறேன். இங்கே எல்லாரும் மாறிட்டாங்களே, எல்லாம் இந்த கேண்டில் வந்த நேரம் தான். கரெக்டுப்பா கேண்டில், இப்போ உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு ரொம்ப புரியுது. சொல்லுப்பா ட்ரீ. எல்லாரையும் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஒளி நீ தான். எங்களோட நோக்கத்தையும் கடவுள் நம்மையில் வச்சுருக்க அன்பையும் எங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சிட்ட. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ பாரு, நாங்கள் எல்லாரும் மாறிட்டோம். Jesus is the reason for the season. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான கிறிஸ்மஸா மாறிடுச்சு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமே. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing. Try to
his love, and wonders of his love, and wonders, wonders of his love.